ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஞ்சர் கார்லிக் வ்ளாக்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி மீன் பொளிச்சது. இதுக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு பெரிய மீனுங்க. நான் பாம்ஃப்ரெட் எடுத்திருக்கேன், வாவல் மீன். இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நல்லா மசாலா ஏறதுக்காக. முதல்ல இந்த மீனை மேரினேட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது வந்து 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். இதெல்லாம் போட்டு இந்த மீனில் மேரினேட் பண்ணி 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 டேபிள்ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 1 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்க விடுங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நான் 1/2 ஸ்பூன் புளி தண்ணி ஊற்றியிருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் பால் ஊற்றி கொத்தமல்லி தூவி இந்த கிரேவி நல்லா திக்காகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. மேரினேட் பண்ண மீனை இந்த மாதிரி தோசை தவாவில் வச்சு பொறுமையாக திருப்பி 1-5 நிமிஷம் டோட்டலாக குக் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஃப்ரை பண்ண மீனை எடுத்து வச்சுட்டு நம்ம வாழையில லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக மடிக்க வரும் வாழையிலையை. ஸோ இந்த ஹீட் பண்ண வாழையிலையில் கொஞ்சமாக பூண்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, கருவேப்பிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுக்கு மேலே இந்த ஃப்ரை பண்ண மீனை வச்சுட்டு அதுக்கு மேலேயும் இந்த கிரேவியை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும் வர மாதிரி. ஸோ இந்த கிரேவி நல்லா ஃபிஷ் மேலே போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பூண்டும் போட்டு நல்லா மூடிட்டு இந்த வாழையிலையை நல்லா கட்டிடுறேங்க. இதை பொறுமையாக கட்டிடுங்க. ஸோ பொறுமையாக பேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு த்ரெட் வச்சு கட்டிடுங்க. தோசைக்கல்லில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த வாழையிலையை தூக்கி அது மேலே வச்சுருங்க. ஸோ 2 பக்கமும் பொறுமையாக 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நிஜமாலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரெகுலராக மீன் சமைக்கும் போது இருக்கிற டேஸ்ட்டை விட இந்த ஃபிஷ் வந்து இந்த மாதிரி செய்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலாலாம் நல்லா ஃபிஷ்ஷில் இறங்கி உள்ளே நல்லா ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.